எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலக பட்டினி தினத்தை ஒட்டி எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கணங்க, எங்களுடைய பொதுச் செயலர் குசி ஆனந்த் அவர்களுடைய ஆணைக்கணங்க, ஒசூர் நகர சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி முழுவதும் இன்னைக்கு சுமார் ஒவ்வொரு தொகுதியிலும் 600 பேருக்கு வடை பாயச உணவு எங்கள் தளபதி வார்த்தைக்கிணங்க நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு இருந்த என்ற நோக்கம் எங்கள் தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஒசூர் நகர் சார்பாக இந்த உணவு நேரத்தில் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இங்கே ஒசூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சி வந்து, அதாவது பட்டினி தினத்தை முன்னிட்டு, எங்களோட கழக தலைவர் திரு தளபதி அவர்களோட ஆணைக்கிணங்கமும் எங்களோட பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், எங்களோட மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நாங்கள் இன்றைக்கி வந்து அன்னதான தின நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். 600 பேருக்கு மேலே வந்து நாங்கள் அன்னதானம் பிளான் பண்ணி நல்லபடியாக வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். எங்களோட தலைவரோட நோக்கம் என்னென்னா, எப்போதுமே வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து பட்டினியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெடுத்து இந்த பட்டினி தினத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம். வணக்கம் சார். அதாவது தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதி அவர்கள், கழக தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று ஓசூர் மாநகரில் ஓசூர் மாநகர சார்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானம் உணவு வழங்கும் விழாவில் இந்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பநல்லி, ஓசூர், தளி இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலக பட்டினி தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சார். சார், இங்கே வந்து நாங்கள் ஒரு 600 பேருக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். வட பாயசத்தோடு 600 பேருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சார். இங்கே ஒசூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சி வந்து, அதாவது பட்டினி தினத்தை முன்னிட்டு, எங்களோட கழக தலைவர் திரு தளபதி அவர்களோட ஆணைக்கிணங்கமும் எங்களோட பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், எங்களோட மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நாங்கள் இன்றைக்கி வந்து அன்னதான தின நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். 600 பேருக்கு மேலே வந்து நாங்கள் அன்னதானம் பிளான் பண்ணி நல்லபடியாக வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். எங்களோட தலைவரோட நோக்கம் என்னென்னா, எப்போதுமே வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து பட்டினியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெடுத்து இந்த பட்டினி தினத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திட்டு வரோம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த உலக பட்டினி தினத்தையொட்டி எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, எங்களுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, ஒசூர் நகர சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி முழுவதும் இன்னைக்கு சுமார் ஒவ்வொரு தொகுதியிலும் 600 பேருக்கு வட பாயசு உணவு எங்கள் தளபதி வார்த்தைக்கு என்னங்க நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு இருந்த என்ற நோக்கம் எங்கள் தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஒசூர் நகர் சார்பாக இந்த உணவு நேரத்தில் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.